தமிழர் திருநாளுக்கும் திருவள்ளுவர் திருநாளுக்கும் இணைத்து விழா காணும் தமிழ் சமுதாயத்தை நான் வணங்குகிறேன். தமிழர் திருநாளாகிய பொங்கலுக்கும் திருவள்ளுவருக்கும் ஓர் அழகான ஒற்றுமை உண்டு. இரண்டு பேரும் மத நம்பிக்கைகளுக்கு முற்றிலும் மாறுபட்டவர்கள். மதம் சார்ந்த பண்டிகை அல்ல பொங்கல். பொங்கல் உழைப்பு சார்ந்தது, இயற்கை சார்ந்தது. சூரியனையும் மண்ணையும் மாட்டையும் உழைப்பையும் மையப்படுத்துகிற திருநாள் பொங்கல் திருநாள். திருவள்ளுவரும் அப்படித்தான். எந்த மதத்தையும் சார்ந்த ஞானி அல்லர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் உலகத்தை சிந்தித்தார், உலக மனிதனை சிந்தித்தார். திருவள்ளுவரை பற்றி மகாகவி பாரதியார் சொன்ன ஒரு வார்த்தை போதும் அவரது உச்சம் என்ன என்று உலகறிய. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அவர் சொன்னதின் ஆழப் பொருளை இந்த சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்தோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு, தமிழ் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இந்திய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழுகிற எல்லா நாடுகளிலும் உள்ள மனிதர்களுக்கு ஞான பொது சொத்தாக வள்ளுவன் தன்னை வழங்கினோம் என்றால் அது எந்த மதம் சார்ந்ததாகவும் எந்த ஒரு தனி நெறி சார்ந்ததாகவும் இருக்க முடியாது. இந்த நேரத்தில் அரசியல் குறும்பு செய்கிற சில நண்பர்களுக்கு என் அன்பான வேண்டுகோளை விடுக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் நிறம் மாற்றுகிறீர்கள், காவிச்சாயம் பூசுகிறீர்கள். நிறம் மாற்றுவதால், காவிச்சாயம் பூசுவதால் திருவள்ளுவர் மதம் மாறிவிடுவாரா, நெறி மாறிவிடுவாரா, கொள்கை மாறிவிடுவாரா? தயவுசெய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அன்னத்திற்கு கருப்பு சாயம் அடித்தால் அது காகமாகிவிடுமா? அதன் குரல் மாறிவிடுமா? இறக்கையை வேண்டுமானால் தற்காலிகமாக நிறம் மாற்றலாம். அன்னத்தின் தன்மை எப்போதும் மாறாது. திருவள்ளுவருக்கு சாயம் பூசினாலும் திருவள்ளுவரின் கருத்து, திருவள்ளுவரின் நெறி என்றும் மாறாது என்பது எங்கள் எண்ணம். மக்கள் திருவள்ளுவருக்கு நிறம் மாற்றுவதை அரசியல் குறும்பு என்று கருதுகிறார்களே தவிர அதை மிக ஆழமாக, மிக ஒரு பெரிய கருத்தியல் ரீதியான காரணமாக ஒரு நாளும் கருதவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பொது சொத்து திருக்குறள். அதை ஏன் தனி சொத்தாக்க வேண்டும்? நம்முடைய திருக்குறள் தமிழ் இனத்தின் அடையாளமாக வெளிநாட்டிலிருந்து ஒரு அரியர் தமிழ்நாட்டுக்குள் வந்தால் உங்கள் அடையாளம் என்ன என்று கேட்டால் திருக்குறள் என்ற நூலையும் திருவள்ளுவர் என்ற சிலையையும் நாம் வழங்கி அவர்களுக்கு எங்கள் அடையாளம் இதுதான், தயவுசெய்து ஆழப்படியுங்கள் என்று கேட்டுக்கொள்ளலாம். அந்த பொது சொத்தை நாம் தனி சொத்தாக மாற்ற வேண்டாம். திருவள்ளுவரை இன்னும் வட இந்தியர்கள் கொண்டாட வேண்டும், உலகம் கொண்டாட வேண்டும். திருவள்ளுவருடைய நெறியை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். திருக்குறள் என்பது படிப்புக்கான நூல் மட்டுமல்ல, அது வாழ்வுக்கான நூல் என்று கொண்டாடப்படுகிறதோ அன்றுதான் திருவள்ளுவர் மீண்டும் பிறக்கிறார். வணக்கம். அது ஒரு சர்ச்சை என்று சொல்வதை விட ஒரு ஆளும் பெருமகனுடைய கருத்து என்று மட்டும்தான் கொள்ள வேண்டும். அவர் சொல்கிற கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாடு என்பது அண்ணா சட்டப்பேரவையில் முழங்கிய பெயர், தீர்மானம் கொண்டு வந்து
நான் தமிழ்நாடு என்று சொல்வேன், நீங்கள் வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்தையே ஒரு பெரிய ஆரவாரமிக்க இடமாக மாற்றி கொண்டாட்டமாக மாற்றியவர் அண்ணா. நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழகம் என்பதற்கும் தமிழ்நாடு என்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. ரெண்டின் பொருளும் அடிப்படையில் ஒன்று என்ற போதிலும் கூட தமிழ்நாடு என்று சொல்லுகிற போது எங்களுக்கு ஒரு கூடுதல் நயம் இருக்கிறது. நாடு, நாடு என்றால் கண்ட்ரி என்ற பொருள் என்பதை தவிர நாடு என்கிற பொருள் வருகிறது. தமிழா, தமிழை நாடு, தமிழ் பண்பாட்டை நாடு, தமிழர் மரபை நாடு, தமிழ் நாகரிகத்தை நாடு, தமிழின் விழுமியங்களை நாடு என்று எங்கள் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு சுகமாக அது இருப்பதாக நினைக்கிறேன். இன்னும் ஆளுகிற பெருமக்களுக்கெல்லாம் ஒரு எளிய குடிமகன் என்கிற முறையில் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இந்த சொல்லு ஆராய்ச்சியில் ஈடுபடுவதா இந்தியாவின் இன்றைய தேவை, தமிழ்நாட்டின் இன்றைய தேவை, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன வழிகள் உண்டு, தமிழ்நாட்டின் கல்வியை உயர்த்துவதற்கு என்னென்ன வழிகள் உண்டு, தமிழ்நாட்டினுடைய இளைய தலைமுறையை நெறிப்படுத்துவதற்கு என்னென்ன உண்டு, போதை பழக்கத்திலிருந்து தமிழர்களை மீட்டெடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்று சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சொல்லாராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் புலவர்களைப் போல. இது புலவர்களுக்கு விட்டு விடுங்கள், ஆளுநர்களுக்கு வேறு வேலை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இது உண்மை. இன்னொன்று சொல்ல வேண்டும், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆண்டு வருமானம் என்ன என்று கணக்கு போட்டு பார்த்தால் $3,100 என்று கருதப்படுகிறது. $3,100 தான் தமிழ்நாட்டில் ஒரு தமிழரின் ஆண்டு வருமானம். இது மராட்டியத்தில் 600, தமிழ்நாட்டில் 3,100 என்பது நாம் முன்னேறி இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஆனால் இது போதாது. உலக ஜிடிபி என்பது $13,000. இந்த $13,000 நோக்கி தமிழரின் வருமானத்தை எப்படி உயர்த்துவது என்பதுதான் ராஷ்டிரபதி பவனுடைய தேவை, ராஜ்பவனின் தேவை, நம்முடைய தமிழ்நாடு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் தேவை என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களை அப்படியெல்லாம் வழிநடத்துங்கள், எங்களை மேம்படுத்துங்கள், எங்கள் பொருளாதாரத்தை, எங்கள் கல்வியை, எங்கள் பண்பாட்டை, நம்பிக்கையை நீங்கள் மேம்படுத்துங்கள். வீண் சர்ச்சையில் ஈடுபட்டு தமிழையும் குழப்ப வேண்டாம், தமிழர்களையும் குழப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.